ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் பற்றி. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எதிராக லைஃப் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெக்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாத்தையும் பட்டு அனுபவிக்கிற லைஃப்பை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியுமா? இன்ஜினியரிங் சீட்டு வந்து மேக்ஸிமம் வந்து யாரோ வந்து அவங்க ஓன் டெசிஷனோடு எடுக்கிறதில்ல. மேக்ஸிமம் இந்த பக்கத்து வீட்டுக்காரன், தெரிஞ்சவன், தெரியாதவன் அப்படின்றவன் போகிறவன் வரவெல்லாம் வந்து சொல்லுவோம், இன்ஜினியரிங் படித்த நல்ல வேலை கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும், என் பிள்ளை வந்து 50,000 சம்பாதிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க. அதெல்லாம் வந்து அவன் 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சம்பாதிச்சிருப்பான். அதை வந்து இப்போ வந்து சொல்லி அதை இன்னும் அப்படியே பேசி பேசி இன்ஜினியரிங் படித்தா 50,000 சம்பளம் கிடைக்கும், 50,000 சம்பளம் கிடைக்கும்னு நினச்சிட்டு இன்னும் இன்ஜினியரிங் சேர்றாங்க. ஆனால் ஆக்சுவலாக இன்ஜினியரிங் படித்தா 10,000 கூட சம்பளம் கிடைக்க தெரியாது, அதுதான் ரியல். ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. இன்ஜினியரிங் சேர்ந்து 4 வருஷம் படித்து அதில் 8 செம்மலும் அரியர் வச்சு கடைசியில் 8வது செம் எல்லா அரியரையும் கிளியர் பண்ணி வெளியே வரத்துக்குள்ளே அவன் படுற பாடு இருக்குது. ஐயோ, அதெல்லாம் கேட்டால் நாய் கூட கண்ணீர் வடிக்கும், ஏன்னா அந்தளவு இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்ஜினியரிங் 4 வருஷம் முடித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணுன்னு அது தேடி தேடி நாயாலையிறான். ஆனால் கம்பெனிக்காரன் போனால் அங்கே நாய் மாதிரி தோத்துறான், எனக்கு வாட்ச்மேன்ட்டு தோத்துறான். அதுவும் அவன் அவன் சொல்லி வெளியே போனால் பரவாயில்ல, வாட்ச்மேன்ட்டு வெளியே வரம்புறான், கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறானுங்க, பெல்லை போட ஐக்கு ராஸ்கல்களா அப்படின்னு. அதெல்லாம் தாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்டில் தண்டச்சோறு, நீ வந்து எதுக்குமே லாக்கி போட மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு உட்கார வச்சுருவாங்க வீட்டில், ஒரு மூலையில் உட்கார வச்சுட்டு சோற்றை போட்டு தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு திட்டி 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 கடைசியில் அந்த வாய்க்குள்ளே சோற்றே இறங்காத அளவுக்கு பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. அதுக்கு இது போதாதுன்னு இந்த 4 பேர் 4 தான் பேசுவாங்க, ஒரு அவனுக்கும் தொல்லை தாங்க முடியாது. தெருவில் வந்து போனால் போதும், இருக்கிறவெல்லாம் வேலைக்கு போலியாப்பா வேலைக்கு போலியாப்பான்னு தெரிஞ்சுட்டே கேட்பானுங்க. மோஸ்ட்லி இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வீணாக போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த 4 பேர் 4 தான் பேசுறது தான். ஏன்னா வேலை இப்போ படிப்பு முடிச்சுட்டு அவன் வீட்டில் இருந்தானா கண்டிப்பாக அந்த 4 பேர் 4 தான் பேசுவானுங்க. அது ஏன்னா முடிச்சுட்டு வேலைக்கு போலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாம் டென்ஷன் ஏற்றி அவன் கடைசியில் மென்டலாக ஒரு அளவுக்கு ஆக்கி விட்ருவாங்க. அதுக்கு காரணமே முக்கியமாக இந்த 4 பேர் 4 தான் பேசுகிறவங்க தான். அவனை முதல்ல போட்டுத்தலனா ஃபஸ்ட்டு இந்த உலகமே நல்லாயிருக்கும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து முடிச்சுட்டு அவன் வந்து வேலை கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா வந்து எந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் மேக்ஸிமம் வேலை கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ வந்து 6 லட்சம் பேர் 1 வருஷத்துக்கு வெளியே வராங்கன்னா மேக்ஸிமம் வேலை கிடைக்கிறது பார்த்தா ஒரு 30,000 பேருக்கு தான் வேலை கிடைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு தான் இப்போ வேகன்சி இருக்குது. அந்த காலத்தில் அப்போ இருந்துச்சு நிறைய வேகன்சி, ஏன்னா வந்து அப்போ கம்மியாக படித்தாங்க, அதிகமாக வேகன்சி இருந்துச்சு. இப்போது படிக்கிறவங்கலாம் இன்ஜினியரிங் தான் எடுக்கிறோம், வேறு எதுவும் எடுக்க மாட்டானுங்க. ஏன்னா அது தலைவீதியாக போச்சு. ஏன்னா வீட்டில் இருக்கவங்களாம் நம்பி சேர்த்து விட்றாங்க, படி படி படின்னு. அப்படின்றது இன்ஜினியரிங் படிக்கிறதே பெரிய விஷயம், அதை படித்து முடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து இப்போ இருக்க இதில் வந்து அதை படித்து கிளியர் பண்ணுறதுக்கு படித்ததுனால மார்க் போட மாட்றாங்க. படிக்காத நீ ஓனாக அடிச்சு விட்டனா அதுக்கு வந்து மார்க்கை போட்டு பாஸ் பண்ணி விட்றானுங்க, படித்ததுனால ஃபெயில் பண்ணி விட்றானுங்க. இப்போ இருக்க நிலமை அப்படி தான் இருக்குது எல்லாருதும். அதனால் இன்ஜினியரிங் படித்தோன்னா நீ வேலைக்கு போகலையா வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்குறத விட்டுருங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து இன்ஜினியரிங் படித்தா அவ்வளோ தியாகி, ஏன்னா வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறவங்க அவெல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.